Hi friends, நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வருது இல்லீங்களா? சோ நம்ம விநாயகர் எப்படி பண்ணலாம் கிளேல பண்ணி காமிக்க போறங்க. நீங்களும் வீட்ல வந்து ஃப்ரீயா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. கிளேல எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்க இந்த மாதிரி கிளே கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கேங்க நான். இதுல நம்ம இப்போ பிசைய போறங்க. நம்ம சாஃப்ட் ரொம்ப தண்ணி ஆக்க கூடாதுங்க. கிளேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கறேன். ரெண்டு காது பண்ணி வச்சிருக்கேன். இது பாடிக்கு உடம்புக்கு ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு கால் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு கை. நெக்ஸ்ட் இந்த கோன் மாதிரி மேல வைப்போம். அதுக்கு நெக்ஸ்ட் இது முகத்துக்கு இது தும்பி கை பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டும் லட்டு. அப்புறம் மேலே விபூதி பட்டை போடுறதுக்கு ஒரு சின்ன பால்ஸ் மூணு. அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம விநாயகர் இன்னைக்கு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் நான் கிளே எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் தண்ணி தள்ளிட்டு தெளிச்சுக்கிறேன். ரொம்ப போடக்கூடாதுங்க. இப்போ இந்த கிளேவை எடுத்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேங்க. விநாயகர் ஃபஸ்ட்டு உட்கார வைக்கிறதுக்கு ஒரு தின்ன மாதிரி பண்ணுவோம். கொஞ்சம் கையில் தண்ணி போட்டுக்குங்க. அது நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆக்கிடலாங்க. இப்போ பாருங்க இப்படி பேஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நான் வந்து விநாயகருக்கு தொப்பை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். இதை வந்து இப்படி வைக்கிறேங்க. கொஞ்சம் கையில் தண்ணி போட்டு போட்டு நம்ம இதை சாஃப்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க தொப்பை உட்கார வச்சுருக்கோம். இந்த இடத்துல ரெண்டு சைடு மட்டும் டைட்டாக அப்படி அமைக்கிக்கோங்க. இங்கே தான் நம்ம கையெல்லாம் வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நான் கால் வைக்கிறேன் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கால் வச்சு வைக்கிறேன். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இன்னொரு கால் வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இப்படி இன்னொரு கால் வச்சுருக்கேன். இது மடக்கி உட்காந்துருக்க மாதிரி நம்ம இப்போ பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுங்க, தண்ணி லைட்டாக தொட்டு தொட்டு நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இங்கே போட்டுக்கிறேங்க. ரொம்ப போடாதீங்க. தண்ணி தொட்டு நம்ம அதை நல்லா ஷேப்பாக ஒரு ஈவனாக ஆக்கிக்கலாம். கிளே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக வருங்க களிமண்ணில் பண்ணுறதுனால. இதுக்கப்புறம் நம்ம கட்டிங்கெலாம் கரெக்டாக பண்ணலாம். இந்த விரலுங்கெலாம் கரெக்டாக பண்ணலாம். இப்போது இந்த ப்ரஷ் இல்லைங்க, நான் பின்னாடி ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கிறேன். நம்ம தொப்பை வச்சிடலாம். இப்போது இதில் வந்து வைட் சுவிட்சி நம்ம பாம்பு இருக்க மாதிரி நம்ம வந்து கிளேயில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தொப்பையில் ஒரு பால் மாதிரி சின்னதாக வச்சிடலாங்க. அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ அந்த பாம்பு சுற்றி வர மாதிரி இன்னும் கொஞ்சம் ரோல் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரோலில் ஃபுல்லாக சுற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாம்பு ரெடி ஆகிடுச்சு, தொப்பை ரெடி ஆகிடுச்சு, கால் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் நம்ம இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம எல்லாம் ஒரு ஈவனாக ஃபைண்டிங் பண்ணிக்கலாம். அது காமிக்கிறேன்னா உங்களுக்கு. இப்போ வந்து ஃபேஸ் வைக்க போகிறோங்க. ஃபேஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பால் எடுத்துக்கலாம். இந்த பாலை கொஞ்சம் தண்ணி போட்டு லைட்டாக சாஃப்ட் ஆக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை கிளியர் இல்லைனுங்க, நம்ம அப்படி அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கை வைக்கலாம். ஃபேஸ் வச்சதுக்கப்புறம் கை வைக்கலாம். பாருங்க டிஃப்ரென்ஷியல் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு தும்பிக்கை வைக்க போகிறேன். இப்போ தும்பிக்கைக்கும் தண்ணி போட்டு லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக கேட்குங்க. ஸோ ஈவனாக இருக்கும். அப்புறம் ப்ரெஷ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடுங்க, இல்லைன்னா மேடும் பள்ளமாக இருக்கும். இப்போ இந்த தும்பிக்கையை இந்த ரெண்டு சைடு இப்படி அமுக்கிக்கோங்க. அது கண்ணுங்கள் புருவத்தில் வர மாதிரி வரும். அப்போ தான் இப்போ நெக்ஸ்ட்டு நான் இந்த தும்பிக்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கை எடுத்துருக்கேங்க. ஒரு கையை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். பின்பக்கமாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு கையை அப்புறம் நான் அது ஸ்ட்ரெயிட்டாக எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். இப்போ சும்மா லைட்டாக ஃபிக்ஸ் தான் பண்ணுறேன். இப்போ இன்னொரு கையை அதுமாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மோதகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி வைக்கிறேன். பிடிச்சமானது இல்லைங்களா, மோதகம் விரும்பி சாப்பிடுவார். இப்போ பாருங்கள் இன்னொரு கையில் இப்படி விரல் வந்து இப்படி பிடிச்சிட்ருக்க மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த தும்பிக்கையில் வந்து அவர் எடுத்து சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம காது பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டையாக்கிட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம அமுக்கிட்டு போகிறோம். அமைக்குங்க, அவ்வளோதாங்க.
இங்கே பாருங்கள். இப்போ நான் அதை பின்பக்கமாக வச்சு நம்ம ஃபேஸில் வச்சு ஒட்டிடலாம். அமுக்கி விட்ருங்க. ஒரு காது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு காது அதே மாதிரி இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. நமக்கு தண்ணி போட்டு இந்த சைடில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி அமுக்கிக்கங்க. இது பாருங்க இப்படி ட்ரையாங்கிள் ஷேப் வி ஷேப்பில் அமுக்கிக்கங்க. இதை இப்போ உல்ட்டாக வச்சு நம்ம இப்போ அமுக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு காதை வச்சாச்சு விநாயகருக்கு. அப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் பண்ணிவிட்டு சாஃப்ட் பண்ணிவிடுங்க. அப்போ ப்ரெஷ்ஷில் நம்ம க்ளீனாக பண்ணிடலாம். ஃபிக்ஸிங் மூலம் முடிச்சுட்டுங்கன்னா உங்களுக்கு சூப்பராகிடும். பாருங்கள் நமக்கு பிள்ளையாக இருக்குது. காது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் க்ரோன் மேலே நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். நல்லா ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஆக்கிடுங்க. பாருங்கள் இப்போ மேலே நம்ம அதை கிரீட மாதிரி வைக்க போகிறோம். இது வச்சுட்டு நான் மூணு லேயராக வைக்க போகிறேன் கிரீடத்தை. நான் கோன் மாதிரி வைக்கலை. இப்படி வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஒன்று சின்னது ஒன்று பெருசு அப்படின்னு பண்ணிக்கலாங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் குட்டியாக வைக்க போகிறோம் மேலே. பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய விநாயகருக்கு கிரீடம் ரெடி ஆகிடுச்சு. விநாயகருக்கு விபூதி வைக்கலாம். அதுக்கு சின்னதாக இந்த மாதிரி கிளேயில் ரவுண்ட் பண்ணிக்கலாங்க. சின்ன ஸ்கொயர் மாதிரி ரொம்ப பெருசாக வேணாங்க. இந்த மாதிரி ஸ்கொயரை வச்சு இந்த இடத்துல இப்படி வச்சுருவோம். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெயிண்டில் அது பண்ணி காமிக்கிறேன். முதல் ஃபிக்ஸிங் மட்டும் தாங்க பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அழகாக பண்ணிடலாம். பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் எடுத்து பாருங்கள். இப்போது விநாயகருக்கு இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் அவருக்கு. பாருங்கள் இது என்ன பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டோங்க. விநாயகர் பாருங்கள் தும்பிக்கை தந்தம். இப்போ வந்து மோதகம் வைக்க போகிறோம். இப்போ வந்து ஸ்வஸ்திக்கு இதில் வரைய போகிறோம். இதுக்கு விரலெலாம் வரைய போகிறேன். இப்போ எல்லாம் ஃபிக்ஸிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் வரைய போகிறோம். இதுக்கு முன்னாடி தண்ணி வச்சு இந்த ப்ரெஷ்ஷில் எப்படி டச்சப் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த பல்லும் மேடு எதுவுமே இருக்காது. நல்லா ஈவனாக இருக்குங்க. ரொம்ப முக்கியங்க நமக்கு. அப்போ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் நான் வந்து இப்படி விரல் இருக்க மாதிரி ஒரு குட்டி நைஃப்பில் நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்வஸ்திக்கு நான் பெயிண்டிங்கில் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே மோதகம் பிடிச்சிருக்கிறதுனால இங்கேயும் வந்து விரல் இருக்க மாதிரி நம்ம காமிச்சுக்கிறோம். இந்த தும்பிக்கை காதில் சும்மா ரெண்டு இப்படி போட்டுடுவோம். இங்கே விபூதி பட்டைக்கு மூணு லைன்ஸ் வச்சுருவோம். அது பெயிண்ட் அடிச்சிடலாம். காலுங்க காலை மடக்கி நுக்கானுக்கிற மாதிரி பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் கேப் விட்டே வச்சுக்கலாம். இந்த கையில் இப்போது நம்ம மோதகம் வச்சுட்டோங்க. தும்பிக்கை பக்கத்தில் இருக்கிற மாதிரி பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் கேப் வச்சுக்கலாம். இந்த காலுக்கும் வயிற்றுக்கும் நடுவில் நான் இப்போ அந்த பெயிண்ட் அடிச்சு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. இது ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்குங்க. இந்த மாவா வாங்கி அழகாக செயின் மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் உங்களுக்கு மூணு லைன் வறுத்துட்டேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு மோதகத்துக்கு வைட் கையில் வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் கோல்டன் கலர் வரைகிறேன். கோல்டன் கலர் யூஸ் பண்ணி இங்கே தொப்பில் அந்த கோல்டன் கலர் போடுறேன் தொப்பைக்கு. நெக்ஸ்ட்டு காலுக்கு நெக்ஸ்ட்டு கோல்டன் கலரில் நம்ம இங்கே அடிச்சிடலாம். கிரீடத்துக்கு அடிச்சிருக்கோங்க. இப்போ நம்ம ரெட் கலர் வைக்க போகிறோம். இங்கே பாம்பு வரைஞ்சிருக்கோம். இந்த பாம்புக்கும் நம்ம உடம்பு சுற்றுன மாதிரி
கோல்டன் காமிச்சிடலாம். கடைசியில் கண்ணு வரைய போகிறேன். இப்போ நம்ம விபூதியில் வச்சாச்சு. இப்போ ஸ்வஸ்திக் வரைய போகிறோம். லாஸ்ட்டில் கண்ணு வரையலாங்க. பாருங்க, நம்ம ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டோம். பாருங்க எல்லாத்தையும் கடைசியில் ஃபைன் டியூன். நம்ம கால் காண்டெலாம் நம்ம கோல்டன் கலர் கொடுத்துருவோங்க. நம்ம காலுக்கு கோல்டன் பார்டருமே கொடுத்துருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் கந்தத்துக்கு ஒயிட் கலர் அடிக்க போகிறேங்க. ஒன்று இந்த சைட் பெருசாக இருக்கும், அந்த சைட் சின்னதாக இருக்கோங்க. இப்படி கண்ணாண்ட இது பூர்வம் வர மாதிரிங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளே தான் நல்லா நமக்கு புரியுங்க, அது அமுக்குமோ நமக்கு தெரியும். பாருங்கள் ஷேப்பு லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம். கண்ண மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ நான் லைனரில் பிளாக் கலரில் வைக்க போகிறோங்க. இப்போ பாருங்கள் நம்ம விநாயகர் பாருங்கள் கண் வரைஞ்சாச்சு. நம்ம தும்பிக்கையை வச்சாச்சு, தும்பிக்கை இப்படி திருப்பிக்கலாம் வச்சாச்சு. காது எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் இந்த இடத்துல ரொம்ப பிளெயினாக இருக்குங்களா, ஓ இந்த மாதிரி சுருட்டிக்குங்க. சுருட்டிட்டு நம்ம ட்ரெஸ் போடுற மாதிரி மேலே இதை வைக்கலாம். வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ மேலே இந்த மாதிரி பெட் வச்சுட்டோங்க. பெட் வச்சுட்டு நம்ம வந்து நம்ம ட்ரெஸ் அவருக்கு ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி நம்ம இது கட் பண்ணி விட்டுருலாங்க. பாருங்கள் நம்ம விநாயகர் ரெடி ஆகிட்டார் சூப்பராக. இது பாருங்கள் கஜமுகா சுரன் ரெடி ஆகிட்டார். நெக்ஸ்ட்டு எலி வாகனத்தில் அவர் நம்ம விநாயகருக்கு கூட எங்கே போனாலும் போவார். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் அவர் பிடிச்சமான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியாக 1 ஹவரில் இவருக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க நம்ம.